இனி விரிவான செய்திகள். சேலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் மூடப்படாமல் இருந்த சாக்கடை குழியில் தவறி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ் வணக்கம், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது, இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருள். சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில், அதாவது குறிப்பா பல்வேறு பகுதிகளில் இந்த பாதாள சாக்கடை பணி நிறைவேறாமல் உள்ளதால் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த சூழ்நிலையில் சேலம் திருச்சிப்பாளையம் அடுத்துள்ள தேவேந்திரபுரம் பகுதியில் பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்து சென்ற போது எதிர்பாராத விதமாக பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டிவிட்ட பள்ளத்தில் விழுந்து பரிதாபமாக கீழே விழுந்தார். உடனடியாக அப்பகுதி மக்கள் உடனடியாக பார்த்து அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளனர். அந்த தேவேந்திரபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பாதாள சாக்கடை பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும், அதே போல சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பல நாட்களாக கோரிக்கை வைத்திருந்த சூழ்நிலையில் பெண் தடுமாறி ராட்சச சாக்கடையில் விழுந்துள்ளார். அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சேலம் மாநகராட்சி நிர்வாகம் அந்த பகுதியை முழுமையாக முழுமையாக சாலைகள் அமைத்து சீரமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கை. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் இந்த பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட சாலைகளால் பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சேலம் மாநகராட்சி 42வது வார்டுக்குட்பட்ட தேவேந்திரபுரம் கல்லாங்குத்து சுப்பிரமணிய பிள்ளை தெரு பகுதியில் பெண் ஒருவர் அதாவது பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட ராட்சச குழியில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரியாஸ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.